இந்த கருத்தை பொருத்தி பார்க்கும் போது இங்கே புகை உண்டு, அதனால் இங்கே தீயும் உண்டு என்ற முடிவுக்கு வருகின்றோம். ஆக ஒரு ஒரு அறிவார்ந்த சிந்தனை அடிப்படையிலே இந்த காரண காரியங்களை வைத்து கொண்டு இந்த தத்துவங்கள் நிறுவப்படுகின்றது. இப்ப இந்த இது வந்து ஒரு உதாரணம், அந்த அளவைக்கு எப்படி வந்து நம்மள வந்து புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இப்ப நம்ம போற அந்த கருத்துக்கு வந்து இந்த அளவை இலக்கணம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு துணை செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. மற்ற அளவைகள்லாம் நான் இங்க சொல்ல வரல. இன்னைக்குள்ள நம்மளுடைய தலைப்புக்கு இது மிக முக்கியமான ஒரு ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவையை கொண்டுதான் இங்கு சைவ சித்தாந்தத்தில் உயிர் கடவுள் இருக்கின்றார் என்ற அந்த செயல்பாட்டை இந்த அளவையை கொண்டு நிறுவுகின்றோம். இது எல்லாத்துக்கும் பொதுவாக, எல்லா சமயத்துக்கும் பொதுவாக இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இந்த காரண காரியங்கள் என்ற நிலையில் வைத்து பொருத்தி பார்க்கின்ற போது இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கருத்தாக போய் அமைய முடியும் என்று நம்மளுடைய சந்தான குரவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இத முக்கியமாக சிவஞான சித்தியார் என்ற நூல்ல நம்ம இந்த அளவு இலக்கணத்தை பற்றிய அதிக குறிப்புகள் பார்க்கலாம். இப்ப இங்க இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கருத்துக்களை வைத்து கொண்டு இப்ப நாம் கடவுளுடைய பற்றிய சிந்தனைக்கு உள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக நகரப்போகின்றோம். அதுக்கு சில உதாரணங்களை பார்த்து கொண்டே போய் அதன் பிறகு இந்த கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்றதை நாம் எப்படி பார்க்க போகிறோம் என்ற இதுக்கு வரும். இந்த உலகங்கள் அவயவ பகுப்பு உடையது. அவயவ பகுப்பு அப்படின்ற பாத்தீங்கன்னா பல அங்கங்களை உடையது அவயம். அந்த அவையவ அப்படின்னா அது பலவாக இருக்கின்றது அப்படின்ற அந்த ஒரு செய்தியை பார்க்கின்றோம். இப்ப இந்த அவையவ பகுப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்பு இருக்கின்றது, இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த பஞ்சபூதங்கள் பல வகையான தன்மையில் இருக்கின்ற பொருள்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில இருக்கின்றது. இந்த தன்மைகள் உள்ள பொருள்கள் வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த உடம்பு. அதே மாதிரி இந்த ஒரு கார வாகனத்தை பாத்தீங்கன்னா இத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கலந்து இருக்கின்றது தான் ஒரு கார். அப்ப இந்த ஒரு 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 பொருள் தனியாக இல்லை, இது ஒவ்வொரு பொருளும் பல பொருள்களோட கூட்டாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த பல கூட்டாக இருக்கின்ற பொருளை பார்த்தீங்கன்னா இந்த பொருள்கள் அத்தனையும் முத்தொழில் உடையது அப்படின்னு சொல்றாங்க. அது எது என்ன முத்தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று தொழில். ஒவ்வொரு பொருளும் இந்த உலகத்தில் தோன்றுகின்ற முறையை பாத்தீங்கன்னா மூன்று தொழிலை உடையது. அதாவது தோன்றும், சில காலம் இருந்து, பின்னாடி அழியும். இது எல்லா பொருள்களும் இந்த நிலைக்கு தான் உட்படுகின்றது. மனிதன் உட்பட மனிதன் ஒரு காலத்தில் பிறக்கின்றான், கொஞ்ச காலம் வாழ்கின்றான், பிறகு மரணம் அடைகின்றான். அப்ப அந்த உடம்பு என்பது தோன்றி சில காலம் இருந்து அழிகின்றது. அதே போல ஒவ்வொரு பொருளும் நம் உலகத்தில் பார்க்கின்ற சுற்றி அறிய கண்ணால் பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்களும் சுற்றி அறியக்கூடிய பொருள், இது அத்தனையும் தோன்றி இருந்து அழியும் என்ற முத்தொழில் படக்கூடிய செயலை இவை அனைத்தும் பாத்தீங்கன்னா சுட்டி அறியப்படக்கூடிய பொருள். அதாவது சுட்டி அறிவது என்றால் புலன் வழியாக அறிவது என்று நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த அத்தனை பொருளும் அதுவாக தோன்றி அதுவாக நின்று அதுவாக அழியாது. அதாவது அது சொந்தமாக தோன்றாது. இப்ப இந்த ஒரு கார் இருக்குன்னா அது சொந்தமா தோன்றி அதுவே அழிஞ்சு விடாது என்ற நிலையில் நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த அடிப்படையை நாம் முதல்ல விளங்கிக்கணும். உலகம் இந்த பல உலகத்துல பாத்தீங்கன்னா பல பொருட்கள் இருக்குது, அவை ஒரு தொகுதியாக இருந்து ஒரு செயல்பாட்டை நிர்ணய செய்து கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த காலகட்டத்துல நாம் பார்க்கும்போது இந்த பல வகையான பொருட்கள் சேர்ந்து இருந்து ஒடுங்குகின்ற நிலையில் பாத்தீங்கன்னா அது எங்க எந்த வழியாக தோன்றியதோ அந்த வழியாக அது அழிந்து கொண்டிருக்கின்றது. டீகம்போசிஷன், கம்போஸ் பண்ணது அத்தனையும் டீகம்போஸ் ஆகுது. இது எந்த வகையில டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுல இருந்து தோன்றுச்சோ அதுல இருந்து தான் இதை டீகம்போஸ் ஆகுது. இத பாத்தீங்கன்னா ஒரு தியோரி சொல்லுவாங்க, இல்லது தோன்றாது உள்ளது அழியாது. இந்த இதை வந்து நம்ம சயின்ஸ் அடிப்படையிலயே நம்ம பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னா